வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து குடிமையியல் பாடப்பிரிவில் அலகு 5 இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க 1 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். மக்மகான் எல்லைக்கோடு எந்த 2 நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையாகும்? இந்தியா, சீனா. இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? இந்தியா G20 சார்க் அமைப்புகளில் உறுப்பு நாடாக உள்ளது. அதேபோல் பிரிக்ஸிலும் இந்தியா உறுப்பினராக உள்ளது. இதில் உள்ள ஐ என்பது இந்தியாவை குறிக்கும். ஆனால் ஏசியன் என்பது தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு. இதில் இந்தியா உறுப்பினராக இல்லை. சரியான பதில் ஏசியன். அதாவது இந்தியா உறுப்பினராக இல்லாத அமைப்பு ஏசியான். ஒபெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. அதாவது ஒபெக் என்பதன் விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் என்பதன் சுருக்கமே ஒபெக். சரியான பதில் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். பின்வருவனவற்றை பொறுத்து கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சல்மா அணை, ஆப்கானிஸ்தான். பராக்கா ஒப்பந்தம், வங்காளதேசம். சுக்கா நீர்மின்சக்தி திட்டம், பூடான். சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம், நேபாளம். சரியான பதில் 3-1-4-2. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7. எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாகும்? இலங்கை மற்றும் மாலத்தீவு. மீதி கொடுக்கப்பட்டுள்ள லட்சத்தீவுகளும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் என்பது இந்தியாவின் யூனியன் பிரதேசங்கள். அது 2 இல்லாத ஒரே ஆப்ஷன் இலங்கை மற்றும் மாலத்தீவு. எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? அருணாச்சல பிரதேசம், சிக்கிம். அருணாச்சல பிரதேசத்தை சுற்றியுள்ள 3 நாடுகள் மியான்மர், சீனா மற்றும் பூடான். சிக்கிமை சுற்றியுள்ள 3 நாடுகள் பூடான், சீனா மற்றும் நேபாளம். சரியான பதில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம். எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 5. சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் சர் சிரில் ரெட்க்ளிஃப். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு டேஷ் ஆகும், பூடான். இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக டேஷ் இருக்கிறது, மியான்மர். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்படு நாடு டேஷ் ஆகும், நேபாளம். இந்தியாவிற்கு சொந்தமான டேஷ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது, டீன் பிகா. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு டேஷ் ஆகும், பூடான். இந்தியாவும் இலங்கையும் டேஷால் பிரிக்கப்படுகின்றன, பாக் ஜலசந்தியால். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்தியா மற்றும் மியான்மரின் கலடன் போக்குவரத்து திட்டம் பின்வரும் போக்குவரத்து முறைகளில் எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது? சாலை, கப்பல், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, 3 மற்றும் 4. கூற்று: இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரியசக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன. காரணம், இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றிற்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதற்காகும். கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையானவை? இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது, இது சரி. மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் மியான்மர் ஆகும், இது தவறு. தென்கிழக்காசியாவிற்குள் இந்தியா செல்வதற்கான ஒரு நுழைவு வாயில்தான்
மியான்மர். ஆகவே இது தவறு. நேபாளம், பூடான் ஆகியவை நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகளாகும். இது சரி. இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கையாகும். இதுவும் சரி. சரியான பதில் 1, 3 மற்றும் 4. கூற்று: இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒபெக் ஆர்வம் காட்டியுள்ளது. காரணம்: தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் இந்தியா விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. கூற்று, காரணம் இரண்டும் சரி. பொறுத்துக பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம். தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஷிங்கன்ஷன் ஜப்பான். பிரிக்ஸ் ஷாங்காய், ஒபெக், வியன்னா.